வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம விகாஸ் ஐந்தாவது நிலையில் ஒன்றாவது பாடம் முதல் பாடம் பார்க்க போகிறோம் இதில் உள்ள உரையாடல் ரயில்வே மே ரயில் நிலையத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசுவாங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டி வருமோ அந்த வாக்கியங்கள்லாம் இதில் நம்ம பார்க்கலாம் உரையாடலாக பார்க்கலாம் சஞ்சுவும் புஜ்ஜுவும் பேசிக்கிற மாதிரி இதில் வருது வாங்க பார்க்கலாம் சஞ்சு आओ बुज्जू अभी आया क्या बुज्जू हाँ संजू मैं तो अभी आया था सो so, वाह बुज्जू इपदा वंदाया अब संजू के क्राप्ल अद्क बुज्जू हाँ संजू मैं तो अभी आया था आमा संजू ना इपोदा वंदे चलो रेलवे स्टेशन के अंदर जा, चलते हैं वाह रेलवे निलय तीन उड़े चल हाँ चलो चलते हैं हाँ नड़कला पोहला ஹம் கவுன்சி காடிமே ஜானேவாளேன் நம்ம எந்த வண்டியில் செல்ல விரிக்கிறோம் நம்ம எந்த வண்டியில் போகிறோம் அப்படின்னு கேட்குறாப்புல தோ சதாப்தி எக்ஸ்பிரஸ்மே ஜானேவாளே நாம் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸில் செல்ல விற்கிறோம் காடி கித்தனை பஜேக்கு காடி காலோ சொல்லா பூச்ச்தாச்சுமே பூச்சிலேத்தேன் ஸோ இவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க வண்டி எத்தனை மணிக்கு வண்டி எங்கேருந்து புறப்படுது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போது இந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட தகவல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சஞ்சு சொல்கிறான் சொல்லோன்னா பூச்சி தாச்சும் பூச்சிலேத்தேன் அப்படின்னு சொல்கிறான் வா நாம் விசாரணை அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்கொயரியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆ சொல்லோ செலுத்தேன் ஆம் நமஸ்தே ஜி வணக்கம் நமஸ்தே வணக்கம் ஜி சதாப்தி எக்ஸ்பிரஸ் கப் ஆயேகி ஐயா சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போது வரும் ஸோ இந்த ஆயேகி அப்படின்னு போட்டிருக்கிறத வச்சு ரயில் வண்டி பெண்பால் பொதுவாக வண்டி எல்லாமே பெண்பால் தான் ஸோ அது பெண்பாலில் சொல்லியிருக்காங்கங்கிறத கவனிச்சிக்கணும் அப்படி அதே கண்டேமே ஆயேகி இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் கவுன்சா பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி அப்போ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆண்பால் கவுன்சா அப்படின்னு இருக்குது இல்லையா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த நடைமேடைக்கு வரும் பிளாட்ஃபார்ம் தோப்பர் ஆயேகி இரண்டாவது நடைமேடைக்கு வரும் வகா கித்தனை மினிட் ருக்கேகி அங்கே எத்தனை நிமிடங்கள் நிற்கும் பாஞ்சு மினிட் ருக்கேகி ஐந்து நிமிடங்கள் நிற்கும் காடி தில்லி கபு பவுஞ்சேகி வண்டி எப்போது டில்லி சென்றடையும் பர்சம் சுபகு தஸ் பஜே பவுஞ்சேகி நாளை மறுநாள் காலை பத்து மணிக்கு போய் சேரும் தன்யவாத் சார் நன்றி ஐயா தன்யவாத் நன்றி புஜ்ஜூ கியா தூனே சப் குச்சு சுனாதா புஜ்ஜூ நீ எல்லாவற்றையும் கேட்டாயா ஆஹா மேனே சுனாதா ஆம் நான் எல்லாவற்றையும் கேட்டேன் சலோ ப்ளாட்ஃபார்ம் பர் செல்தேன் நட நடைமேடைக்கு போகலாம் செல்லலாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் தோ பர்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டுக்கு ரெண்டுக்குதானே ஆஹா சலோ செலுத்தேன் ஆமாம் வா செல்லாம் தேக்கோ ட்ரெயின் கடி பார் வண்டி நின்று கொண்டிருக்கிறது சலோ சடுத்தே வா ரயிலில் ஏறலாம் சடுனான ஏறுதல் ஆ சலோ பைட் ஜாத்தே ஜாத்தேன் ஆமாவா உட்காந்து கொள்ளலாம் துஜை அபி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கித்தினா பதில்கையாக உனக்கு தெரியுமா இப்போது இந்த ரயில் நிலையம் எவ்வளவு மாறி இருக்கிறது என்று ஆ பெஹலே எக் ஸ்டேஷன் பௌத் ஹி கந்தாத்தா ஆமாம் முதல்ல இந்த நிலையம் ரயில் நிலையம் மிகவும் அழுக்காக இருந்தது துஜே பார்த்தா பத்தாக ஆஜ்கள் எங்க வைஃபை பீஹ உனக்கு தெரியுமா இப்போதெல்லாம் இங்கே வைஃபையும் இருக்கிறது சஞ்சு மேத்த உசை உபயோகிக்கிற ஆகும் நான் அதை உபயோகித்து கொண்டிருக்கிறேன் சஞ்சு ஸோ அவன் அதை தெரிஞ்சுக்கிட்டான் அவன் ஏற்கனவே அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான் அவர் கேக வேறு என்ன இருக்கிறது ஆஜிக்கல் வாட்ஸ்அப்மே சப்குச் ஆஜாத்தாக தற்காலத்தில் அனைத்துமே வாட்ஸ்அப்பில் வந்துவிடுகிறது கே கியா மில்த்தாக என்னெல்லாம் கிடைக்கும் அதாவது வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் கிடைக்குது என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் காடிக்கா சமை ஆசன்கா விவரன் சப் குச்சு மலுத்தாக வண்டியின் நேரம் இருக்கை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கிடைக்கிறது ஆஹா அச்சி ஆம் மிக நல்ல விஷயம் அல்லவா ஆகத் அச்சி பாத்ஹே ஆமாம் மிக மிக நல்ல விஷயம் ஆஜ்கால் பௌத் சாரே ஸ்டேஷன் பி பதில் ரக இப்போது பல ரயில் நிலையங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன கைசே பதில் ரகை ஹே எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கின்றன உன்கே ரூப்பு ரங்கு ரங்குசே உருவத்திலும் நிறத்திலும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்லா நீட்டாகவும் மாற்றிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க வகுத்தோ ஓனாகி சாயேன்னா ஆமாம் அவள் மாறித்தானே ஆக வேண்டும் அது நடக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆஜக்கல் குர்சி வகை ரகுபி டாலேஜாகத்தேன் தற்போது நாற்காலி முதலிய இருக்கைகள் கூட போடப்படுகின்றன வகை போன்றவை அப்படின்னு அர்த்தம் அதாவது சார்ந்த நா குர்சி அதாவது நாற்காலி மாதிரி சீட்டு உட்காடுறதுக்கு போடுறாங்க அப்படின்னு ஆ படே அச்சே கிசுமுக்கே அது மட்டும் இல்லை அது சாதாரணமாக இல்லை ஆமாம் பால நல்ல வகைகளை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல குவாலிட்டியானதாக போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வெரைட்டியாக போடுறாங்க சேர்ஸ் உட்கார்றத்துக்கு பி அச்சா பிரபந்துக சாப்பாட்டுக்கான ஏற்பாடும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஜுக்கல் பீனேக்கா சாஃப் பா பானிக்கா பி பிரபந்துகை தற்போது நல்ல குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இன்ஜன்மே பரிவர்த்தனைங்க இன்ஜின்லேயும் மாற்றம் இருக்குது இன்ஜினும் மாறிவிட்டது இன்ஜினிலும் மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க டிப்பேமே பரிவர்த்தனைங்க ரயில் பெட்டிகள் மாறிவிட்டன கம்பார்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க சப்மே நயா ரங்கு லாயா லாயாஜாராக அனைத்திலும் புது வண்ணம் இடம் பெறுகின்றது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுவிதாயே படுத்தி ஜாரகி ஜாரகிஹேன் வசதிகளும் தொடர்ந்து பெருகி கொண்டே வருகின்றன சுவிதா அப்படிங்கிற பேர்லேயே எக்ஸ்பிரஸ் விடுறாங்களே ஸோ வசதியானது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைஞ்சது தின் ஐசா ஆகா ஒரு நாள் இவ்வாறாக வரும் கே ஹோகா என்ன ஆகும் துனியாக்கா நம்பர் ஒன் பனேகா இந்த உலகத்தில் முதல் இடம் கிடைக்கும் பாரதிய ரயில்வே இந்தியன் ரயில்வே ஆ ஜரூர் ஹோகா ஆமாம் நிச்சயம் இருக்கும் நிச்சயம் ஆகும் நம்பர் ஒன்னாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறாங்க அப்போ காடி நிக்கல்னே வாளிகை தற்போது வண்டி புறப்பட உள்ளது ஆ ஆமாம் அப்போ நிகழ் ஜாயேங்கே ஆமாம் நாம் இப்போ புறப்பட்டுருவோம் ஆ ஆரம்ஸே பயிற்சாவோ ஆமாம் நன்றாக அமர்ந்துக்கும் நல்ல சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல ஸோ இப்படி இந்த உரையாட முடியுது ரயில்வே ஸ்டேஷனில் ஊருக்கு புறப்படும் போது ரயிலில் உட்கார்ற வரைக்கும் அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பாடத்தோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தன்யவாத்